நேற்று தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கேட்டேன். அப்படியா, என்ன மேட்ரு? அதாவது இப்போ ஒருத்தர் சென்டிமெண்டா வீடியோ போடுவார்ல இன்ஸ்டாகிராம், தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதாவது அவர் பேர் சென்டிமெண்ட் வில்லன் இருக்குல்ல, அதே மாதிரி வில்லன் மாதிரி பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து ட்ரோல் பண்றது ஒரு சாதாரண விஷயம், எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, அவரை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த டேங்க் நண்பர்கள் எல்லாம் கூட சென்டிமெண்ட் வில்லனை வந்து ரொம்ப பெரிய ஆளா பாத்துருப்பாங்க, பெரிய ஆளு ஹோல்சமா பாத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உடைக்கிற வகையில கூட நிறைய பேர் கோசு எல்லாம் துரோகம் பண்ற மாதிரி இவர் ஒரு துரோகம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணாருன்னா, நம்ம நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க சென்டிமெண்ட் வில்லனை, அதுக்கெல்லாம் நீங்க எப்படி என்ன ட்ரோல் பண்ணலாம், அது கூட பிரச்சனை இல்ல. சரி, நீங்க ட்ரோல் பண்றது அவருக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவருக்கு வந்து நீங்க என்ன வந்து சம்பாதிச்சிருங்க, எனக்கு எதுவும் கிடைக்க முடியாதுன்னு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு. பெரிய கை சின்ன கை சொல்ற மாதிரி வெறும் கை ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு நீ எப்படி என் பேரை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாவே பேசியிருக்காரு. என் டீம் தான் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, ரெண்டு பேர் தான் அவரு டீம் அப்படின்னு செய்திகள் வெளியே வருது. அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை விட்டு பேச விடுறாரு. இவரு வந்து பணம் கேட்டா பிரச்சனை இருந்திருக்காண்டி, என்ன வச்சு சம்பாதிச்சிட்டீங்க, உங்க சேனல் எவ்வளவு வியூஸ் போகுது, அப்படி இப்படி பேசி அவன் வாயாலேயே வந்து உங்களுக்கு எதுவும் பணம் வேணும் கேட்க வைக்கிறாரு. அப்ப கேட்க வச்சுட்டு அவரு அவரு என்ன சொல்லியிருக்காரு, விரும்புகின்றவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வீடியோல இருந்து வர எல்லா பணமே அந்த வீடியோ வந்ததை கொடுத்துடுறேன், என் சேனல் விட்டு தோடா அப்படின்னு வந்து அவரை குடுக்கறேன்னு கூட சொல்லிட்டாரு. குடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? ஆமா, வேற வரி இல்லையிலே. அதாவது இவர் எப்படி பண்ணிருக்காருன்னா, ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இனிமே நீ பாஸ் குடுக்காம எனக்கு ட்ரோல் பண்ணனா இன்னும் ரெண்டு ஸ்ட்ரைக் வரும் பாரு அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டு ஒண்ணு வாங்கினா ரெண்டு ஃப்ரீன்ற மாதிரி மிரட்டுறாங்க. உங்களுக்கே தோணும் யார் வருவான்னு. அதாவது வருது, அத கூட குடுத்து தொலைஞ்சிடறேன், சேனல் விட்டுருங்க அப்படின்னு வெறுங்க சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து தன்னுடைய சோக கதையில அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனலா பணம் தேவைப்படுது போல, எனக்கு ஒரு 45K தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாரு. பல காலத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அர்ச்சனா அக்கான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் இதே தான் பண்ணாங்க. அர்ச்சனா அம்மா உண்மையாக வில்லனா மாறி இப்படி குடுக்க ஆரம்பிச்சுட்டா யாருமே யார பத்தியும் பேச முடியாம வந்துருமோன்னு ஒரு பயம் எல்லா என்ன பேசினாலும் போல. ஸ்ட்ரைக் குடுக்கறது ஒரு விஷயம், ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு பணம் வேலை பறிக்கிறாங்க. இதுல நம்ம யார திட்டணும் சொல்லுங்க, நீங்க யார திட்டுறது சொல்லுங்க, யார் வந்து இதுல மிஸ்டேக் நினைக்கிறீங்க? கண்டிப்பா சென்டிமெண்ட் வேணும். யாரு நீங்க கேப்பா? யூடியூப் தான் மிஸ்டேக், எவனா வேணா எங்க வேணா திட்டலாம். இவன் ஸ்ட்ரைக் கொடுக்கறான் தற்குணி தரமாக, ஆனா அதை செக் பண்ணணும் இல்லையா? ஆமாங்க, அந்த யூடியூப்கார எதுவுமே செக் பண்ண மாட்டான், எல்லாத்தையுமே போய் கோர்ட்ல பாத்துக்க கோர்ட்ல பாத்துக்கங்கிற மாதிரி தான் இருக்கு. காதலுக்கு கிரியேட்டர்ஸ்க்கே அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, டிப்ரஷன் ஆகுது. இப்படி சென்டிமெண்ட் வில்லனா நம்ம நல்ல ஒரு ஹீரோவா பாத்துட்டு இருந்தோம், ஹோல்சமான ஒரு ஆளா, எல்லா கிரிட்டிசிசமும் நல்லா காமெடியா எடுத்துக்கிட்டு ஜாலியா பண்றோம். நீங்க கூட ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிங்க, நான் வச்சிருக்கேன், கட்ட வரதுக்கு காஞ்சி ஸ்ட்ரைக் கொடுத்துருவான்.
என்ன சொல்றாருன்னா, இங்க ட்ரோல் பண்றது என்ன பார்த்து சிரிக்கட்டும், நீங்க ஜாலியா ஒரு எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் இப்போ நம்ம செவத்தை பார்த்து தான் பேசுவோம். போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் உள்ளதுதான் ஆகிடும். நம்ம அகமன்வீரன் சொல்லுவார் இல்லையா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. இப்ப எம்டி வெறுங்கை இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னா முடிச்சுதான். அப்படி போயிட்டு இருக்க நிலைமை. ஒரு எகத்தாள குண்டையாக சொல்றாரு. இந்த மதுரை காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா பகுமானமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது எகத்தாளமா ஒரு இதுவா சொல்ற பகுமானமா பகுமானமா சொல்றாரு. என் போட்டோவை யூஸ் பண்ணா கூட நான் ஸ்ட்ரைக் கொடுக்க எங்க டீம்ல ஆள் இருக்குன்னு சொல்றாரு. பேர் சொல்றது கூட சென்டிமெண்ட் வில்லன்றது அவர் பேரா நமக்கு தெரியாது, அதை சொல்றதுக்கும் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. இந்த வீடியோ போடும் போது சொல்ல முடியாதுங்க, நம்ம இப்ப பேசுற வீடியோ கூட ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கொடுப்பான் கொடுப்பான் கொடுத்தா கொடுப்பான் மீட்டிங் காசு கேட்பான். அம்மா சரி இதை விடுங்க. சன் பிக்சர்ஸ் காரன் அவன் பாட்டை எடுத்து எங்க போட்டாலும் ஸ்ட்ரைக் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம். கிளைம்ன்றது வேற விஷயம். இப்ப நிறைய பேர் பாட்டு யூஸ் பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ பாட்டை போட்டுக்கோ, உனக்கு வர துட்டை மட்டும் எனக்கு கொடுத்துரு கொடுத்துரு, இது நல்ல டீலிங்கா இருக்கு, கை குடுக்கிட்டு போயிருந்தான் உனக்கும் வந்துடும் எனக்கு இது வரும், நான் போடுற எஃபர்ட் ஒண்ணு இருக்கு, உன் பாட்டை அப்படியே நான் காப்பி பண்ணுவேன். ஆமா 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 காப்பி பண்றேன்னா விட்டுறாங்க. நம்ம ஒரு எஃபர்ட்டோட ஒரு வைப் போஸ்ட் போட்டா கூட அவங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துடுறாங்க. அவங்களே வந்து இப்ப பூஜா ஹெட்ஜ் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க, ரீல்ஸ் போடுங்க, யூடியூப்ல போடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இந்த பாட்டு யூஸ் பண்ணுங்க, பாட்டை போட்டு டான்ஸ் ஆனா காப்பிரைட் கொடுக்கறாங்க. ஆமா, அப்ப இது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. அப்ப என்னதான் ஒருத்தவங்க பண்ணணும், சும்மா டான்ஸ் ஆட சொல்றாங்க போல. ரொம்ப இப்ப இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு ஸ்ட்ரைக் கொடுக்கறது தப்புனா அப்ப எதுக்குதான் ஸ்ட்ரைக் கொடுக்கறது தப்பு? அவர் பணம் இருக்கிறனால வெறும் கை வந்து குடுக்கறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சில சின்ன யூடியூபர் எல்லாம் ஸ்ட்ரைக் வந்து அவன் டைப் 45K இருக்கும். ஆமா, அதை நீங்க பாக்கணும். இங்க வந்து நம்ம லாவா வந்து பாக்கணும். லாவா என்ன லா? காப்பிரைட் லா. ஆ லா, ஓகே ஓகே. நான் மொக்கதே போட நினைச்சேன், கட் பண்ணி போட்டாச்சு, பண்ணியாச்சு. ரொம்ப மொக்கதே போட்டா போயிடுவாங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அதாவது உங்க வீடியோ, நீங்க ஒரு வீடியோ போட்டுருக்கீங்கன்னா அப்படியே அதை காப்பி அடிச்சு போட்டேன்னா அதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். ஏன்னா நான் எதுவுமே பண்ணாம அப்படியே காப்பி அடிக்கிறேன். நிறைய பேர் ஜே கே தமிழ் வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க, அவருக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க. சரி ஓகே. இவங்க வந்து இந்த மாதிரி ஃபேஸ் கேம் கூட அவங்க எஃபோர்ட் பண்ணி அதுவும் ஒரு 20-30% ஸ்ட்ரைக் கொடுக்க கூடாது. அப்படியே அவர் கொடுத்தாலும் சென்டிமெண்ட் வில்லன் சென்டினா வந்து இந்த வீடியோ பார்த்தாருன்னா
அவர் வந்து ஸ்ட்ரைக்கை எடுத்து விட்டுருங்கன்னு நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா அப்படி எடுக்கிறேன்னா ஸ்ட்ரைக்கு மட்டும் போறது மட்டும் இல்லாம உங்க சேனலையும் சேர்த்து டெலிட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. இப்ப அவர் கஷ்டப்பட்டு 200K கிட்ட வந்துட்டாரு, 180K வந்திருக்காரு, அவரோட சேனல் போயிடும். என்னங்க சொல்றீங்க, அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காருன்னு நினைச்சீங்க, அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க அதுக்கப்புறம்? ஆமா, போன வருஷம் கோஸ் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் எத்தனை துரோகத்தை நான் வாழ்க்கையில பாக்க முடியும்? இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் மனிதனேயத்தை பத்தி பேசி நல்ல ஒரு ட்ரெண்டா ஆகிட்டு இருந்தாப்ல. அத பத்தி பாத்தீங்களா? அவருக்கு வாயில மனிதனேயம்ன்ற வார்த்தையே வரல, இருந்தாலும் அவருக்குள்ள இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு பாருங்க சொல்றாருன்னு தோணுது. சில பேருக்கு இவ்வளவு வழங்கும் மனிதனேன்ற வார்த்தையோட. அந்த பையன் என்னதான் அவன் வாயில அந்த வார்த்தை நுழையிறனாலோ அவன் பேசின பாயிண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பூமர்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, நம்மளையே அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்பதான் நிறைய பேர் அதை ட்ரெண்ட் ஆக்குனாங்க, முதலமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு பாராட்டினாரு. அந்த கதை தானே சொல்றீங்க? அந்த பையன் தான், அவருக்கு பேர் கூட அப்துல் கலாம் இருக்கு. என்ன ஒரு அருமையான விஷயங்க. நானே பேசுற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் ஜாதி மோதல் நடத்திட்டு தெரியும் போது சமீபத்துல கூட ஒரு விஷயம் நினைச்சு, காவி தூங்க நிறைய சர்ச்சைகள். நமக்கு வந்து இந்த விஷயம் நடக்கலனாலும் நம்ம ஒரு சின்ன பையன் வந்து இந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்யூஷன் சொல்லிட்டு போயிட்டான். அது ரொம்பவே ஸ்போர்ட்ஸமா இருக்கு, அருமையான ஒரு விஷயம். அந்த பையனுக்கு என்ன 6 வயசா? இந்த பையன் இப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி செய்திகள் வெளியே வருது. அப்புறம் முற்போக்குவாதிகள் பேசுறோம் ஆண் சார்ந்த வார்த்தை பேசினா பரவாயில்லையான்னு கேட்டா பரவாயில்லன்றாங்க. அப்ப ஆண் உடல் உறுப்புனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா கேளுங்க, எட்ட வார்த்தையை விடுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றதுதான் என்னோட யூகம். என்ன அரசியல் சொல்லுங்க? இந்த மெயின் பிரச்சனைக்கு காரணமே அங்க ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் செஸ் விளையாட்டுல சாதனை படைச்சத அதை மறைக்கிறதுக்கு தான் இதை பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தோல். சாதனைய மறைப்பதற்காக செஞ்ச அரசியலோ அப்படின்றது எனக்கு தோணுகிறது. அதாவது அந்த பையன் ஒற்றுமைய பண்ணா அதை வச்சு அரசியல் பண்றாங்க, அதை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. வர்றீங்க, ஒரு சின்ன பையன் ஒரு சாதனைய பண்ணா அதை பாராட்டாம அதுக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் கேக்குறீங்க? அதாவது செஸ் விளையாண்ட பையனும் எனக்கு தெரியும், அந்த பையனும் தெரியும். ஆமா ஆமா, ஆனா இவங்க தெரியாத மாதிரி இவனுக்கு ட்விஸ்ட் பண்ணி இந்து பையன் செஞ்சது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கட் பண்ணி விட்டானுங்க. இவன் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்கு நான் பிரைஸ் பண்றாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். இது அந்த பிஞ்சு குழந்தைக்கு புரியுமா புரியாதான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு பையன் ஓல்சமா ஒரு மெசேஜ சொன்னா கூட அதை வச்சு இங்க அரசியல் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர். அதைத்தான் நம்ம முக்கியமா பாக்கணும். யாரு என்ன ஒரு வேற்றுமையை நமக்கு தந்தாலும் ஒரு சின்ன பையனை விட்டு எப்படி ஒற்றுமையா இருக்கும்னு காட்டணுமோ அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய. அவங்க நம்ம பிரிஞ்சு இருக்கோம்னு ஒரு மூலத்தனமான ஒரு விஷயத்த காட்டினா நம்ம சேர்ந்துதான் இருக்கோம்னு ஒரு விஷயத்த காட்டணும், அவ்வளவுதான். நம்ம பேசணும், சேர்ந்துதான் இருக்கோம்னு சொல்லணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்படி ஏதாவது பேசி எதை பாத்தியமே பேசலாம். நானும் அதான் பயந்துகிட்டு இருந்தேன், நான் தான் தைரியம் கொடுத்தேன்.
அதுதான் பிரச்சனை இங்க. அதாவது நம்ம அரசியல் பேசாததுதான் இங்க பிரச்சனையோன்னு நினைக்கிறோம். சின்ன பையன் பேசுறான், அவனுக்கு தெரியுது தெரியாதுன்னு அவன் விட்டுருவாங்க. அரசியலா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியல தெரியல. இதுவே நம்ம அவனை பேசுற வரைக்கும் அவன் சொல்றதும் ஒரு சமமான ஒரு மெசேஜ். அவனுக்கு இது அரசியல்னு தெரியாது. இதுவே நம்ம பேசணும்னா, நீ முஸ்லீம்டா நீ அதனாலதான் ஹிந்து பேசுறா, ஹிந்துடா நீ அதனாலதான் முஸ்லீமுக்கு எதிராக பேசுறா, நம்மளே ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசணும், அரசியல் பேசணும். அவங்க வேற்றுமை காட்ட 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 நம்ம ஒற்றுமை அவங்க வந்து சண்டை போட்டா நம்ம ஹோல்சம் செய்யணும். ஆமா, இவன் டயலாக பார்க்க முடியாத காரணத்தினால படம் 35 கோடின்றானுங்க, 14 கோடின்றானுங்க, 18 கோடின்றானுங்க. ஆனா ஒரு தடவை என்ன சொல்றாங்கன்னா, மூஞ்சியில தொப்ப வச்ச அங்கிள் ஒருத்தர் கலாய்க்கிறாரு. எப்படிதான் சொன்னார். அதுக்கு ரசிகர்கள் கொந்தளிப்பு, பயங்கர ட்ரெண்டிங். அந்த படத்தோட ட்ரெய்லர் வியூஸ் விட இது வியூஸ் அதிகமா போயிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது நிலமை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய்னா கூப்பிடுன்னு சொன்னவர்கிட்ட நீங்க சண்டை போட்டுருக்கீங்க. ஆனா இவர் என்னடா, ஆமைசையும் அனிசையும் ஒண்ணு பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, பாத்துக்கிடுங்க. எப்படி எப்ப போட்டாரு? ப்ளூ சட்டை மாறம் போட்ட வீடியோ, ட்ரிப்ளே வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்விளைவுகள் தெரியல. சொன்ன மாதிரி நீங்க வந்து நான் ப்ரூஃப் இல்லாத மாதிரி பேசுற மாதிரி இருக்கலாம், ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, அவங்க ஸ்டைல்லயே முடிச்சிடலாமே, இப்படி ஒரு செய்தி வெளியே வந்துச்சு அப்படின்னு முடிச்சிடலாம். இருக்கலாம், ஒரு சோர்ஸ் மூலமா வந்திருக்கும். சோர்ஸ் உடனே போய் கம்மி கூட வந்துருவாங்க.
அதாவது தருண் குமார் ஃபேமிலியும் ஏடூப் ஃபேமிலியும் ஜேகே ஃபேமிலியும் சேர்ந்திருக்கு. ஜேகே கன்னிஸ் ஜேகே கன்னிஸ் பேரோடா தனியா இருக்கடா ஃபேமிலிய வேணாம்டா நான் ஒரு அனாதை இடத்துக்கு போறேன்டா. கன்னிஸும் வந்து போறோம் bro. அதானே ஓகே சென்டினா வந்து புரிஞ்சு போற நினைக்கிறேன். உண்மையிலே வர ஸ்டைக் கொடுத்திருக்காரு. நான் இது வந்து ரூமரா சொல்லல. ஸ்டைக் கொடுத்துட்டு மேற்கொண்டு வேற ஸ்டைக் கொடுப்பேன் வேற மிரட்டிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரு காசு கூட கேட்டிருக்காரு அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. அது கூட 5000 அவரு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அதை சம்பாதிச்சிருக்காரு போலுக்கு. அதை விட இல்ல எங்களுக்கு ஒரு 45000 தேவை கூட தேவைப்படுது. உனக்கு தேவைப்படாது வீடியோ போடணும்னு எனக்கு ஆசையதான் இருக்கு. பட் காப்பி கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டா ரீல்ஸ் எடுத்து வந்திருக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ரியாக்ஷன் பண்றதுக்கு. சோ அதெல்லாம் பண்ண முடியாது. சோ இப்படி வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யாரும் யாரும் பத்தி பேச முடியாது. நம்ம அச்சுமா பண்ணதான் நம்ம நான் அழகா கண்டென்ட் கொண்டு வந்த ரியாக்ஷன் பண்ணலாம் சொல்லி அது கூட பண்ண முடியாம போச்சு. ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம் பயத்தினால. சோ வந்து யாரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எங்க இருந்தாலும் எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறோம் அது உண்மையிலே யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூடியூப் கத்துக்கணும். பிகாஸ் நமக்கு நம்ம சொல்லி எந்த பிரயோஜனமும் ஆமா அப்படி இல்லைன்னா கொடுக்குறாங்க கொடுத்துட்டே காரணம் இப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது. எங்க சேனல்லயே எடுத்துக்கிட்டோம்னா ஜேகேக்கு தான் பெரிய அடின்னு நினைக்கிறேன். அவன் பேசினா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றதுக்காண்டி சின்ன பையன் பேசிட்டான். அரசியல் பேசணும்ன்ற போது நம்ம யாருமே யங்ஸ்டர்ஸ் பேசுறதே கிடையாது. இவனே வந்து நான் வீடியோ போட சொன்னா போட்டான் பத்தி பேசினா பேசணுமா ஒற்றுமையா இருக்கணும் நீ இது போடாத அவன் இது போடவானா இதான் என்னோட பாயிண்ட் அதுலயும் நிறைய அரசியல் நடக்குது ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வேற்றுமையை காட்டும் போது நம்ம ஒற்றுமையா தான் இருக்கோம்ன்றத பேசினாலே நம்ம போதும். எஸ் நம்ம போய் ப்ரொடெஸ்ட் பண்ணணும் எதுவுமே தேவை கிடையாது. அரசியல் பேசணும் அவ்வளவுதான். நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட போய் பேசினா அந்த 2 லட்சம் பேர் இன்னொரு 2 லட்சம் பேர்கிட்ட போய் பேசுவாங்க. சோ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் யூடியூபர்ஸ் உனக்கு 50,000 போயிருக்கா நீனும் பெரிய ஆள் தான்டா பயப்படாதா யோசிச்சுதான் பேசுறா. சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் பெரிய விஷயம். ஏன்னா உங்களால என்ன வேணாம் பேசலாம் என்னெல்லாம் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. சோ ஜேகே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணாம நீங்களே ஒரு வாட்ஸ்அப் உங்களுடைய எனக்கு வந்து முக்காவாசி கமெண்ட்ஸ் என்னன்னா நான் நினச்சது அப்படியே சொல்லிட்டீங்க அப்ப நம்ம எல்லாரும் ஒரே வேவ்ல இருக்கோம். நம்ம பிரிஞ்சிருக்கோம்னு வந்து நம்ம டிவியை பார்த்து நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பிரியல. சோ நம்ம பேசணும் மட்டுமே தான் இருக்கோன்றத காட்டு. எஸ் நல்ல பாயிண்ட். நம்ம இந்த இவன் என்ன சொன்ன நீ ஹோல்சம் பாருங்க அதை பார்ப்புங்க. ஹோல்சம் பார்ப்புங்க. ஓகே எஸ் தருண்குமார் அடுத்து பேசுவார்னு நினைக்கிறேன். பேசலாம் போன் பண்ணதுக்கு பேசுவேன். ஓகே இந்த எல்லா இஷ்யூஸும் சரி இங்க இங்க என்ன பேசணும் தண்ணி அடிச்சுட்டு வந்து உளறிக்கிட்டு அங்க வர கம்பெனி சொல்லு என்னது என்ன கண்டெக்ஸ்ட்ல விட்டீங்க. சோ நிறைய பேரு நிறைய விஷயத்த பத்தி அதெல்லாம் நம்ம எதுக்கு இன்வால்வ் ஆகணும் இந்த விஷயத்துல நமக்கு அவ்வளவு புரிதல் இல்லைன்னா நம்ம அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. பட் ஜென்ரலா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அதை பத்தி புரிதல் இல்லைன்னா அதை பத்தி புரிஞ்சுக்கணும். அதை பத்தி புரிஞ்சுக்கிறது நீங்க வந்து வெளியில நியூஸ் பார்த்தோ இல்ல மத்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறத விட ஆல்ரெடி எங்க 3 பேர் மூஞ்சி நீங்க கொஞ்ச நாளா யூடியூப்ல பாத்துருக்கலாம். சோ எங்க மூலமா வர்றதுனால அதோட இம்பாக்ட் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ எஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது ஹிஜாப் இஷ்யூவா இருந்தாலும் சரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா இருந்தாலும் சரி பாய் ஷேவிங் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாத்த பத்தியும் எல்லாருமே பேசணும். அப்பதான் அதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரையாச்சு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இருந்தபடியே தான் இருக்கும்.
சோ அண்ணன் தருண் படி தருண் அண்ணே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். மெயினான கான்டெக்ஸ்ட் அதுதான், இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்க வந்து குடுக்கறது நிப்பாட்டிட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ஒரு பையனை வச்சு அரசியல் பண்றதை நிப்பாட்டிட்டு, இன்னொன்னு என்ன சொன்னோம், பாடி சேமிப்பு பண்றதை நிப்பாட்டிட்டு, எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, கோட்சமான வீடு. Okay. Bye. 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 Okay.